புனித மாட்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் ஜோவான் ஜேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பேரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு ஜேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பேரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விளை கழுத்தில் ஓர் எந்திரக் கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளைச்செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விளைச்சியதால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளைச்சியதால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்குட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது வாழ்வு தரம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ரயெசுவிலேயே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ஆறாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு தடவை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கப்பெறாத ஒருவன் வாய்ப்பு அதிகம் பெற்றவனை நினைத்து ஆதங்கப்படுகின்றான் இன்றைய உலகிலே சுயநலம் ஆணவம் தற்பெருமை கொண்டவர்கள் நல்ல காரியங்களை தாங்களும் செய்வதில்லை மற்றவர்களையும் செய்ய விடுவதும் இல்லை அதனால்தான் தான் ஆணவம் தலைக்கேற அன்பானவர்களே சுயநலம் தலைக்கேற தற்பெருமை தலைக்கேற நான் என்ற பெருமை தலைக்கேற என்னால் எல்லாம் முடியும் என்கின்ற நிலை தலைக்கேற நான் மற்ற மனிதர்களை அன்பு செய்வதற்கு பின்னிற்கின்றேன் ஆர்வமாக செயல்படுகின்றவர்களுக்கு இந்த மனிதர்கள் தடை இருக்கிறார்கள் இந்த நிலை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது அன்றைய முதலாவது வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது பழைய உடன்படிக்கையிலே மோசைக்கு உதவியாக எழுபது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர்களும் மோசையிடம் இருந்து கடவுளினுடைய ஆவியை பெற்று இறைவாக்கு உரைத்தார்கள் ஆனால் நாங்கள் இந்த முதலாவது வாசகத்திலே பார்க்கிறோம் இக்குழுவை சாராத இருவர் இறைவாக்கு உரைத்த போது யோசுவா அவர்களை தடை செய்யும்படி மோச இடத்திலே கேட்கிறார் ஏனெனில் அவர்கள் நம்மை சாராதவர்கள் அவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைக்கக்கூடும் அல்லது எங்களுடைய பெருமைகள் புகழ்கள் இல்லாமல் போய்விடுமே நாங்கள் மட்டும்தான் நிறைவாக்கு உரைக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இந்த ஜோஷுவா செயல்படுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அன்பானவர்களே மோயிசனுடைய எண்ணம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது மோசே தடை செய்யாமல் எல்லாரும் கடவுளின் ஆவியை பெற்று இறைவாக்கு உரைத்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லுவார் எண்ணிக்கை பதினொன்றாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் தமக்குரிய வல்லமை மற்றவர்களிடம் இருப்பதைக் மோயிசன் பொறாமைப்படவில்லை அவர் சந்தோஷப்படுகிறார் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் மற்றவர்களும் மற்ற மனிதர்களும் இறைவாக குறைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஜோஷுவாவினுடைய மனநிலை மிகவும் மிகவும் சிறப்பாக அமையவில்லை அவருடைய மனநிலை வித்தியாசமாக இருந்தது ஏனென்றால் அன்பானவர்களே அவர் எரிச்சல் பட நினைக்கிறார் காய்மகாரப்படுகின்றார் மற்றவர்கள் இறைவாக்கு உறைப்பதை அவர்களே விரும்ப முடியாமல் இருக்கிறது ஏனெனில் மற்றவர்களும் இறைவாக்கு உரைத்து விட்டால் தங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு குறைந்து போய்விடுமே என்கின்ற ஒரு மனநிலை இதைத்தான் நாங்கள் நற்செய்தியிலையும் பார்க்கிறோம் ஜோவான் ஜேசு விடத்திலே சொல்ல நம்மை சாராதவன் நம்முடைய பெயர்களாலே பேய்களை ஓட்டுகிறான் கடவுளினுடைய பெயர் உன்னதமான பெயர் அன்பானவர்களே ஜேசுவினுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டிடுவார் அது உன்னதமான பெயராக எங்களுக்கு தரப்படும் இந்த உலகத்தில் எங்களுக்கு தரப்பட்ட உன்னதமான பேர் ஜேசு கிறிஸ்துவனுடைய பேர் மாத்திரம்தான் வேறு நாங்கள் எதையுமே சிந்திக்கவே முடியாது இன்றைய நட்சத்திரை நாங்கள் பார்க்கிறோம் இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டி நம்மை மிஞ்சி விடுவார்களோ அப்படின்னு சொல்லி ஜோவான் நினைக்கிறார் இறைப்பணியில் எல்லாருமே செயற்பட்டமே இறைப்பணியை எல்லாருமே செய்யட்டுமே இறைப்பணியினுடைய மேன்மை எல்லாரும் அனுபவித்துக் கொள்ளட்டுமே இறைபணியை எல்லாரும் மற்றவர்களுக்கு கொடுக்கட்டுமே நற்செய்தி அறிவிப்பினுடைய மேன்மை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷன் மனுஷிக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான அழைப்பு அது பணி அந்த நற்செய்தி அறிவிப்பை நாங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா இறைவாக்கை நாங்கள் மட்டும்தான் உரைக்க வேண்டுமா அன்பானவர்களே நாங்கள் பலதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆணவம் தற்பெருமை எங்களுக்குள்ளே இருக்கிற புகழ்ச்சி எங்களுக்குள்ளே இருக்கின்ற அத்தனையும் எங்களுடைய கண்களை மறைக்க தொடங்க அதனால்தான் யார் பெரியவன் இன்றைக்கு உலக நாடுகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் எந்த நாடு பெரிய நாடு எந்த ஜனாதிபதி பெரிய ஜனாதிபதி எந்த மனிதன் பணம் படைத்தவனோ அவன் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறான் ஆணவங்கள் தலைக்கேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சாதாரணமான வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் என்பானோர்களே இன்றைக்கு பணம் எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது பட்டங்கள் பதவிகள் எல்லாம் எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன நாங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டும் மற்ற யாருக்குமே எதுவும் தெரியாது என்று நாங்கள் நினைக்கிற அந்த மனநிலை எங்களிடமிருந்து எப்போது அகன்று விட போகிறது பல மனிதர்கள் என்பானோர்களே நாங்கள் மற்ற மனிதர்களை நசுக்குகின்ற மனிதர்களாக இருக்கிறோம் கேலி செய்கின்ற மனிதர்களாக இருக்கிறோம் இது நாங்கள் பல்வேறு நிலைகளிலே பார்க்கிறோம் ஒரு பரிசேனும் ஒரு வரி தண்டு போன ஒரு ஆயக்காரனும் அவர்கள் சமைப்பதற்காக போகின்றார்கள் பரிசேன் சொல்லுவான் ஆண்டவரே இந்த ஆயக்காரன் போல என்னை படைக்காதது பற்றி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் நான் பத்தில் ஒரு பங்கு நான் ஆலயத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் அந்த ஆயக்காரன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கவும் துணியாமல் தன்னுடைய மார்பலை அறிந்து கொண்டு சொல்லுவான் ஆண்டவரை நான் பாவி என் மீது இரக்கமாயிரும் தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம் மிக முக்கியமான புண்ணியமாக அங்கே தரப்படுகிறது தற்புகழ்ச்சி அங்கே நல்லதாக கருதப்படவில்லை இயேசு சொல்ற இந்த பரிசு என்ன இந்த ஆயக்காரன் இந்த வரி தண்டுபுவன் இவன் தான் மகிழ்ச்சியோடு வீடு செல்லுகிறான் ஏனெனில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இவனுடைய தற்புகழ்ச்சியினால் இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே இல்லை எங்கே நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இன்றைய நாளில் அன்பானவர்களே யார் செய்தாலும் அது இறைப்பணிதானே என்கின்ற மனநிலை எங்களுக்குள்ளே இருக்கின்றதா நம்மையே நாம் பாவத்திலே உள்ளாக்கி கொள்ளுகின்றது ஒரு வகையான ஒரு நிலை இரண்டாவது நம்மால் பிறர் பாவத்தில் விளச்செய்வது இன்னுமொரு வகை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே பாவங்களை செய்து கொண்டு விட முடியாத பாவங்களுக்குள்ளே நாங்கள் இன்பம் கண்டு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம் மற்றது நம்மால் பிறர் பாவத்திலே வீழ்வது இன்னும் ஒரு வகை நாங்கள் மற்றவர்களையும் பாவத்திலே விழச் செய்து கொண்டிருக்கிறோம் தவறு செய்ய காரணமாக இருப்பவர்களுக்கும் தண்டனை உண்டு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சிறப்பாக நற்செய்தி சொல்லுகிறது என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சிறியொழுல் எவரையாவது பாவத்தில் விளை கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி அனை கடலிலே தள்ளி விடுவது நல்லது எப்படி என்பான்வர்களை பாவம் செய்கிறது ஒன்று மற்றவர்களை பாவத்துக்கு தூண்டுவது இன்னும் ஒன்று நாங்கள் பலரும் அப்படி தான் இருக்கிறோம் நாங்களும் பாவம் செய்கிறோம் பல பாவங்களை நாங்கள் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல மற்றவர்களையும் பாவத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு வகையான மிக பயங்கரமான பாவங்களையும் செய்து ஆண்டவருடைய இந்த நாங்கள் பிரிந்து கொண்டே இருக்கிறோம் ஜேசுவினுடைய போதனைக்கும் செயல்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் இறையரசின் விழுமியங்களுக்கும் எதிராக செயல்படுபவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு எதிராக செயல்படுபவர்கள் ஜேசுவினுடைய நற்செய்தி விழுமியங்களை இந்த உலகத்திலே வாழ தெரியாதவர்கள் கொடுக்க முடியாதவர்கள் அதை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் ஜேசுவை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஒரு அற்புதமான அழைப்பு ஞானஸ்தானத்தின் மூலம் புதுப்படைப்பாக்கப்பட்ட நான் ஜேசுவினுடைய உன்னதமான சாட்சியத்தினுடைய மேன்மை இந்த உலகத்திலே நானும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழுவதற்கு நான் உதவி செய்கிறேனா அந்த சாட்சியத்தினுடைய மேன்மை என்னால் வாழ முடிகிறதா என்பானவர்களே உண்மைக்கும் உரிமைக்கும் மனித மாண்புக்கும் உழைக்கின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இறைவனின் சார்பாக செயல்படுகின்ற மனிதர்கள் மனுஷிகள் காயின் ஆபேல் மீது கொண்ட அகங்காரம் அவனை நரகத்துக்குள்ளே தள்ளியது ஜோசப்புக்கு எதிராக சுயநலம் கொண்ட அவனுடைய சகோதரர்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டார்கள் தாவீது அரசன் மோக பாவத்தினாலே ஊரியாவனுடைய மனைவி மீது காமம் கொள்ளுகிறான் அவனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போகிறது நாங்கள் பார்க்கலாமே பாவத்திலே இந்த அரசன் தள்ளியது எது இந்த மோக பாவம் மற்றவன் மனைவியிலே ஆசைப்பட்டது பெரிய உதாரணங்களாக எங்களுக்கு தரப்படுகின்றன தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்கிறான் காயின் தன்னுடைய சொந்த சகோதரன் மீது காழ்ப்புணர்வு கொள்ளுகிறார்கள் ஜோசப்பினுடைய சகோதரர்கள் தன்னுடைய சொந்த படை வீரன் ஒருவனுடைய மனைவி மீது காமம் கொள்ளுகிறான் ஆண்டவரை விட்டு விலகி போய்க் கொண்டிருக்கிற சமூகத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை கடவுளினுடைய அருள் எனக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியுமா இல்லையே எல்லாரும் அந்த அருளை பெற்றுக்கொள்ள முடியும் தானே எல்லாரும் அந்த அருளை அனுபவிக்க முடியும் தானே எல்லாருக்கும் நான் அந்த அருளை அனுபவிப்பதற்கு ஒரு வழியாக நான் அமைந்து கொள்ள முடியும் தானே ஏன் அப்படி வாழ முடியாமல் இருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் என்பானவர்களை நான் தடைக்கல்லாக இருக்கிறேனா படிக்கல்லாக இருக்கிறேனா மற்றவர்களுக்கு உலகின் ஒளியாக சாரமுள்ள உப்பாக உதவும் கரமாக பகிரும் மனமாக இல்லாமல் அர்த்தமற்ற போதனைகளினாலே உள்ளத்தை தொடாத ஆன்மீக வாழ்வு வாழ்பவர்கள் அனைவரும் தடைக்கற்கள் தானே அவர்கள் படிக்கற்களா இல்லையே மக்களுக்காக கொடுக்கின்ற மனிதர்கள் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற மனிதர்கள் மக்களுக்காக தங்களையே முற்று முழுதாக கொடுக்கின்றவர்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் காரணம் அவர்கள் இயேசுவினுடைய நற்செய்தியின்படி வாழ்வதற்கு விரும்புகின்றார்கள் ஒரு சுய ஆய்வை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் நான் என்னால் எல்லாம் முடியும் என்று இந்த நிலையிலிருந்து நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த அகந்தையை என்னாலே அகற்ற முடிகிறதா நான் அல்லது என்னால் தான் முடியும் என்கின்ற இந்த அகந்தையை என்னால் அகற்ற முடிகிறதா நம்மோடு இணைந்து செயல்பட விரும்புபவர்களை அரவணைத்து வாழுகின்ற நல்ல மனப்பக்குவம் என்னிடத்தில் இருக்கிறதா இறைப்பணியை இவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் மற்றவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற ஆதிக்க மனநிலையை நான் அகற்ற வேண்டும் அதை என்னால் செய்ய முடிகின்றதா இறைப்பணி புரிய நம்மால் இயலாவிடினும் செய்ய விரும்புபவர்களுக்கு தடையாக இல்லாமல் இருக்கிறேனா நான் சிந்திப்போம் அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு அருமையான நாள் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் மூவர் மீன்பிடிக்க கடலுக்கு ஒரே படகிலே சென்று இருக்கிறார்களாம் புயல் தாக்கியதனாலே அந்த படகு உடைந்து போய்விட்டது படகோடு மூவரும் ஒரு குட்டி தீவிலே ஒதுங்குகின்றார்கள் கிடைத்த அந்த படகினுடைய தொண்டுகளை பிடித்து கொண்டு ஒரு குட்டி தீவுக்குள்ளே அவர்கள் நுழைந்து கொள்ளுகிறார்கள் அங்கு ஆள் நடமாட்டமே இல்லை பயந்து போனார்கள் இறைவனிடம் அன்றாடினார்கள் முழந்தால் படிக்கிட்டு கதறி அழுது இருக்கிறார்கள் அப்போது ஒரு வான தூதர் தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இந்த குட்டித்தீவில் வந்து போயிட்டோமே திருப்பி ஏன் ஊருக்கு போவான் அப்படின்னு சொல்லி போட்டு முதலாவதுவன் கேட்டானா நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டும் அப்போது வானத்தூர் சொன்னாராம் ஓகே நீ அமெரிக்காவுக்கு போ திடீரென ஒரு பிளேன் வந்து அந்த பிளேனில் ஏறியான் அமெரிக்காவுக்கு போய் விட்டானாம் இரண்டாம் ஒரு இடத்துல கேட்டாரான் எங்கே போக போகிறேன் நான் இங்கிலாந்துக்கு போக போகிறேன் நான் இங்கிலாந்துக்கு போய் நான் வேலை செய்து நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் பிறகு என்னுடைய குடும்பத்தை நான் கூப்பிட்டுக் கொள்வேன் வெளிநாட்டுக்கு சரி நீ போ அப்படின்னு சொல்லு திடீரென ஒரு வாகனம் வந்தது ஒரு விமானம் வந்தது அந்த விமானத்தில் ஏறி அவன் இங்கிலாந்துக்கு போய்விட்டானான் இடத்துல இந்த வான தூதர் கேட்டாராம் உனக்கு என்ன வேணும் அவன் சொன்னானாம் போன ரெண்டு பேரையும் கொண்டு வா திருப்பியன்னு சொல்லி ஒரு சற்று நேரத்துக்குள்ளே அந்த ரெண்டு பேரும் திருப்பி கொன்றப்பட்டார்களாம் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதென்பானவர்களே நமக்கு பிடிக்காத ஒரு விடயம் இது ஒரு கதை இந்த கதையின் ஊடாக ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மற்றவர்கள் இருப்பதை கண்டு மனம் புழுங்குதல் அதனால் தானே நாங்கள் மற்றவர்களை பற்றி இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் கதைக்கிறோம் வாழ்க்கையில் அன்பு மிக்க சோதரங்களே இறை அழைப்பினுடைய மேன்மையை இயேசுவினுடைய நற்செய்தியின் விழுமியங்களோடு செதுக்கி எங்களால் வாழ முடிகிறதா சாட்சியத்தின் மேன்மை எங்களால் கொடுக்க முடிகிறதா இறை உறவின் மக்களாக எங்களால் வாழ முடிகிறதா இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் எப்படி என்னுடைய வாழ்க்கை சுயநலத்தோடு போய்கொண்டு இருக்கிறதா அல்லது பொதுநலம் கொண்ட நல்ல மனிதனாக நான் இருக்கிறேனா தன்னலத்தோடு நான் வாழுகிறேனா அல்லது பிறர் நலம் கொண்ட நல்ல மனித மனித மாண்புகளோடு நான் வாழுகிறேனா என்பதை நான் சிந்திக்க வேண்டும் எனவே அன்புமிக்க சோதரங்களை நான் படிக்கல்லாக மாற வேண்டும் மற்றவர்களுக்கு தடைக்கல்லாக நான் இருக்கவே கூடாது ஆமே